ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கூல் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ட்ரெடிஷ்னல் ஹார்ட் மைசூர் பாக் எப்படி செய்யணும்னு பார்க்க போறோங்க. நாம கடலை மாவு வச்சு நம்ம மைசூர் பாக் செய்ய போறது இல்லை, பொட்டுக்கல்ல யூஸ் பண்ணி நம்ம மைசூர் பாக் செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி, இப்பதான் நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மைசூர் பாக் செய்யறதுக்கு நம்ம பொட்டுக்கல்லைய ஒரு நல்ல ஃபைன் பவுடரா நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். அதுக்கு நான் ஒரு காஞ்ச மிக்சி ஜார்ல இந்த பொட்டுக்கல்லைய நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி நைஸா பவுடரா எடுத்துக்கிறேன். நான் பாருங்க, இந்த மாதிரி பவுடர் இருக்கணும். இப்போ இதை ஒரு சல்லடையில கொட்டி நல்லா சளிச்சு எடுத்துக்கணுங்க. நமக்கு வந்துட்டு நல்லா ஃபைன் பவுடரா வேணும், அதுக்காக நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். சளிச்சு எடுத்துட்டு அந்த கப்பிலாம் எடுத்துருங்க. நம்ம அந்த பவுடர் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். பாருங்க, நான் நல்லா சளிச்சுக்கிறேன். இப்போ சளிச்சு எடுத்தாச்சு. இப்போ அந்த பொட்டுக்கல்ல பவுடர ஒரு பக்கம் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம மைசூர் பாக் செய்யறதுக்கு நம்ம சக்கரை பாக்கு ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாயில 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 2 கப் அளவுக்கு சர்க்கரைக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல நீங்க போட்டீங்கன்னா 2 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டா இருக்குங்க. இந்த சர்க்கரை நல்லா கரையணும். நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சைமல்டேனியஸா நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னொரு அடுப்புல நான் 1 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மைசூர் பாக் செய்யறதுக்கு நம்ம எண்ணெய் காய்ச்சி ஊற்றணும்ல, அதுக்காக ஒரு பக்கம் வந்து சர்க்கரை பாகு ரெடி ஆயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம எண்ணெய் காய்ச்சிக்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலும் 1 கப் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷா வீட்டுல ரெடி பண்ண நெய்யே. ஃப்ரெஷ் கீ எப்படி செய்யணும்னு நாம ஏற்கனவே நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம், நான் ஐ கார்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ அந்த நெய்யும் எண்ணெயும் சூடேறணும். ஒரு பக்கம் சூடேறிட்டு இருக்கட்டும், இந்த பக்கம் நம்ம சக்கரை பாக வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. சக்கரை நல்லா கரைஞ்சிருக்கு. நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், கொஞ்சமா பால் அதுல விடணும். அந்த பால் விட்டோம்னா அதுல இருக்க அழுக்கெல்லாம் தனியா வந்துடும், அதுக்காக தான் பால் விடுறோம். அதுக்குள்ள நாம வந்து எந்த மோல்டில் வந்துட்டு நாம மைசூர் பாக்கு ஊத்த போறோமோ அதை நம்ம நல்லா கிரீஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கிட்டேன். ஒரு நல்ல குறுகலான ட்ரேல நீங்க வந்து மைசூர் பாக்கு, அதாவது ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக்கு ஊத்துனீங்கன்னா அந்த நடுவில் வந்து ப்ரௌன் கலர் வரும், அதுக்காக தான். இப்போ அதை கிரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பால் ஊத்தணும்ல, அந்த பால் வந்து நல்லா குறிச்ச பிறகு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சைட்ல வந்துட்டு அந்த அழுக்கெல்லாம் வந்துடும். அந்த அழுக்கெல்லாம் நம்ம எடுத்து வெளியில போட்டுடலாம். பாருங்க, ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நான் வந்து அந்த அழுக்கெல்லாம் வெளியில எடுத்துட்டேன். இப்போ எடுத்த பிறகு நல்லா வந்து சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி 1 கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ அந்த மைசூர் பாக்கு 1 கம்பி பதம் வரணும். 1 கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிளறி விட்டுக்கிட்டே அந்த பொட்டுக்கல்ல பவுடர சேர்க்கிறேன். கைவிடாம நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டே நம்ம கிளறி விட்டுக்கணும். இப்ப அந்த ஓரங்கள்ல இருக்க அந்த பவுடர்லாம் நல்லா உள்ள வர மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா வந்து அந்த சக்கரை பாகு கூட அந்த பொட்டுக்கல்ல பவுடர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருக்கோம், கிளறி விட்டுக்கணும். இப்போ வந்து கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கிளற கிளற அதனோட கலர் வந்து லைட்டா கோல்டன் கலர்ல சேஞ்ச் ஆகும். பாருங்க, நான் காட்டுறேன். இப்போ அந்த சைட்ஸ்ல இருக்க அந்த பவுடர் எல்லாம் சென்டர்ல வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா கிளறி விட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறதுக்கு அப்புறம் பாருங்க, ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்ன ஆகும்னா, நம்ம பொட்டுக்கல்ல பவுடர் வந்துட்டு நாம போட்டதை விட நல்லா கிளறினதுக்கு அப்புறம், நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நல்லா இங்க பாருங்க லைட் கோல்டன் கலர்ல மாறும். பாருங்க, இந்த மாதிரி மாறிடுச்சு. இப்போ நம்ம சைமல்டேனியஸா என்ன பண்ணியிருக்கோம், அந்த பக்கம் நம்ம நெய்யும் எண்ணெயும் நம்ம சூடு பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து சூடாயிடுச்சு. இப்போ என்ன பண்றோம், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர்ல மாறினதுக்கு அப்புறம் நம்ம அந்த சூடேறிட்டு இருக்க அந்த எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்ம கிளறிட்டே இருக்கணும். நாம வந்து கைவிடக்கூடாது. ஒரு கையில எண்ணெயை ஊத்தணும், ஒரு கையில கிளறிட்டே இருக்கணும். அப்பதாங்க கரெக்டா இருக்கும். இங்க பாருங்க, நல்லா ஊத்தி கிளறிட்டே இருக்கேன். அந்த எண்ணெயோட சூடு எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா, நாம அந்த எண்ணெய் எடுத்து அந்த கடாயில ஊத்தும் போது பாருங்க நல்லா பொறிஞ்சி வரணும், நல்லா பூத்து வரணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த எண்ணெயோட சூடு பதம் கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி இருக்கணுங்க.
இதனோட ஹீட் வந்து கரெக்டா இருக்கு. இப்போ நாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டே நாம கிளறிட்டே இருக்கோம். நாம போட்டதை விட ரெண்டு மடங்கு அதிகமா வரும். நாம எவ்வளவு பொட்டுக்கடலை பவுடர் போட்டோமோ அதை விட ரெண்டு மடங்கு நமக்கு மைசூர் பாக்கு கிடைக்குங்க. பாருங்க நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும், நமக்கு நல்லா திரண்டு வரும், அந்த மைசூர் பாக்கு வந்து நல்லா திரண்டு வரும், அந்த மாதிரி ஓட்ட ஓட்டையா வரும். அப்ப என்ன பண்ண, நமக்கு மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு அர்த்தங்க. உடனே நம்ம என்ன பண்ணோம், எடுத்து நம்ம பக்கத்துல கிரீஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த ட்ரெயில அதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். பாருங்க இப்ப ஒட்டாம கரெக்டா வந்துருச்சு. இப்ப நம்ம எடுத்து நம்ம அந்த ட்ரெயில டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். எடுத்து டக்குன்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஈவனா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடணுங்க. அந்த சூடு ஆறதுக்குள்ள நம்ம டக்கு டக்குன்னு செய்யணும். மைசூர் பாக்கு பொதுவா செய்யும் போது ஒருத்தரால செய்ய முடியாது, கூட இன்னொருத்தவங்க இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் ஒரு ஆளா தான் செஞ்சிருக்கேன். உங்களால முடியல, இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க அப்படின்னா கூட இன்னொருத்தரை ஹெல்ப் வச்சுட்டு செய்யலாம். பாருங்க மேல எல்லாம் நல்லா ஈவனா நம்ம சைஸ் பண்ணி ஈவனா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த ஹீட்லயே வந்து மேல வந்துட்டு லைட்டா நான் வந்து கொஞ்சம் உள்ள இறக்கி நல்லா ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணிட்டேன், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மேல வந்து லைட்டா நீங்க வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு நமக்கு எந்த மாதிரி ஷேப்ஸ் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்ஸ் நாம கட் பண்ணிக்கலாம். பாருங்க நான் ஈக்குவலா வந்துட்டு நான் பீசஸ் போட்டுட்டு இருக்கேன். போட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கு அப்புறம் நம்ம இப்போ டிமோல்ட் பண்ணிக்கலாம். மேல ஒரு பிளேட் போட்டு நம்ம டிமோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்க டிமோல்ட் பண்ணிட்டேன். அப்படி நம்ம எந்த அளவுக்கு நம்ம கொட்டினோமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த ஷேப் கிடைச்சிரும். இப்போ அந்த அலுமினியம் ட்ரேல ஊத்திருக்கதால அந்த ஹீட் வந்து அலுமினியத்துல அப்படியே வந்துட்டு இருக்கிறதுனால நடுவில் நல்லா ப்ரௌன் கலர்ல வரும். இதாங்க ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், பொட்டுக்கல்லை வச்சு நம்ம ஈஸியா ஒரு ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக்கு எப்படி செய்யுதுன்னு கற்றுக்கிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.